இன்னைக்கு ஆர்சி சீரிஸ் சர்க்யூட் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆர்சி சீரிஸ் சர்க்யூட், ஆர்சி சீரிஸ் சர்க்யூட். இப்போ ஆர்எல் சீரிஸ் சர்க்யூட்ல என்ன பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டரும் இண்டக்டரும் சீரிஸா இருக்கும். இங்க என்ன அப்படின்னா, ஆர்சி சீரிஸ் சர்க்யூட்ல ஒரு ரெசிஸ்டரு இருக்கா, ஒரு கெபாசிட்டரும் சீரிஸா கனெக்ட் பண்ணிருக்கோம். ரெசிஸ்டன்ஸுக்கு ஆர், கெபாசிட்டன்ஸுக்கு சி. இது வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு சைனுசோடியல் கரண்ட், சாரி சைனுசோடியல் வோல்டேஜ், அதாவது சைனுசோடியல் வோல்டேஜ் வந்து நான் அப்ளை பண்றேன். இப்போ இதுல அப்ளை பண்ற கரண்ட் சைனுசோடியல் கரண்ட் ஐ, சரிங்களா. இப்போ சைனுசோடியல் வோல்டேஜ் என்ன ஃபார்முலா அப்படின்னா, வி ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இம்பிடன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படின்னா, வி ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, ஐ இசட். வி ஈக்குவல் டு ஐ இசட். இப்போ நமக்கு ஒரு வெக்டர் டயக்ராம் வந்து வரையலாம். இப்போ வெக்டர் டயக்ராம் எப்படி வரையலாம் அப்படின்னா, இப்போ ரெசிஸ்டிவ் லோடு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, கரெக்டா வோல்டேஜ் கரண்டும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அதாவது கரண்ட் இந்த டைரக்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா, வோல்டேஜும் இதே டைரக்ஷன்ல தான் இருக்கும், ஓகேங்களா. கரண்ட் இந்த டைரக்ஷன் இருந்துச்சுன்னா வோல்டேஜும் இந்த டைரக்ஷன் தான் இருக்கும். இப்போ என்ன அப்படின்னா, ஏன் அப்படின்னா, ரெசிஸ்டிவ் லோடு அப்படின்னா என்ன அப்படின்னா, ரெசிஸ்டிவ் லோடில் தீட்டா ஈக்குவல் டு கேட்டா தீட்டா ஈக்குவல் டு 0 degree, அதாவது பவர் ஃபேக்டர் வந்து யூனிட்டி பவர் ஃபேக்டராக இருக்கும். இதே வந்து கெபாசிட்டிவ் லோடு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது கெபாசிட்டிவ் லோடு அப்படின்னா லேகிங், அதாவது என்னன்னா லேகிங் பவர் ஃபேக்டர், அதாவது கரண்ட் டைரக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா வோல்டேஜ் வந்து 90 degree ஃபேஸ் டிஃபரன்ஸ்ல இருக்கும், ஓகேங்களா. இது வந்து ஏசி கெபாசிட்டிவ் வோல்டேஜ். இப்போ இதுக்கு காமனான ரெண்டு சேர்த்து ஒரு நம்ம வெக்டர் டயக்ராம் வரையலாம். ஏன் அப்படின்னா, வி ஈக்குவல் நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, வி ஈக்குவல் டு ஐ ஆர். ஆனா நம்ம ஆர்ல மட்டும் போட முடியாது. ஏன் அப்படின்னா, இங்க கெபாசிட்டர்ஸும் சேர்த்து இருக்கிறதுனால, அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, இதனுடைய இம்பிடன்ஸ் வேல்யூ தான் வந்து வோல்டேஜ் வந்து நம்ம அப்ளை பண்ணோம். சரி, இப்போ எப்படி போடுறது அப்படின்னா, இப்போ ஒரு காமனான ஒரு வெக்டர் டயக்ராம் வந்து வரையணும். கரண்டை வந்து ரெஃபரன்ஸாக வச்சுக்குவோம், கரெக்டா கரண்டை ரெஃபரன்ஸாக வச்சுக்குவோம். இப்போ இதில் ரெசிஸ்டரில் ட்ராப் ஆகிற வோல்டேஜ் வந்து என்னது, ரெசிஸ்டன்ஸில் ட்ராப் ஆகிற வோல்டேஜ் வந்து என்னது, விஆர். அப்போ இந்த விஆர் வோல்டேஜ் வந்து இதில் கரண்ட்டுக்கு இன்பேஸாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டை ஃபோன் வச்சுக்கோ, இந்த பாயிண்ட்டை ஏ அப்படின்னு வச்சுக்கோ, ஓகேவா. இப்போ என்ன அப்படின்னா, கெபாசிட்டி வோல்டேஜ், ஓகேவா, இதுல டிராப் ஆகிற வோல்டேஜ் வந்து பிசி, ஓகேங்களா. இந்த வோல்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது கரண்ட்டுக்கு பை ஆங்கிள் வந்து லேகிங்ல இருக்கும், ஓகேவா. கரண்ட்டுக்கு பை ஆங்கிள் லேகிங்ல இருக்கும், அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அதாவது ஓஏ அப்படின்னா இந்த இடத்துல போட்டுக்கலாம். இது வந்து என்னது, பிசி. இப்போ ஓஏ பி, ஓகேங்களா. இப்போ ஒரு சம் பை ஆங்கிள் வந்து நமக்கு லேகிங்ல இருக்கு. இப்போ இதே இதையும் ஜாயின் பண்ணா அப்படின்னா, நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, டோட்டல் வோல்டேஜ் கிடைக்கும். அதாவது இங்க டிராப் ஆகிற வோல்டேஜ் பிளஸ் இங்க டிராப் ஆகிற வோல்டேஜ் ரெண்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு என்னது, டோட்டல் வோல்டேஜ் வந்து கிடைக்கும். அப்போ டோட்டல் வோல்டேஜ் வந்து என்னது, பி. அதாவது ஓபி ஈக்குவல் டு பாருங்க, ஓபி ஈக்குவல் டு கிட்டாக ஸ்டேட்டர் தான், ஓபி ஈக்குவல் டு என்னது, ஓஏ பிளஸ்
AB root of OA square plus AB square. OA square plus AB square. Now, OB is equal to B. Total voltage. OB, OA is equal to B. OA is equal to B. அப்போ இது வந்து என்னது vr ஸ்கொயர் பிளஸ் இது வந்து என்னது vc அதாவது vc ஸ்கொயர் ஓகேங்களா vr ஸ்கொயர் பிளஸ் vc ஸ்கொயர் இப்போ நமக்கு vr அதாவது ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா வோல்டேஜ் அதாவது ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸா ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸா டிராப் ஆகிற வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்னது ir I அதே மாதிரி BC க்கு அக்ராஸ் டிராப் ஆன வோல்டேஜ் கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம் அப்படின்னா IXL ஓகேங்களா IXL XL அப்படிங்கிறது வந்து என்னன்னா சாரி XC இண்டக்டன்ஸ் கிடையாது கெப்பாசிட்டன்ஸ் ஓகேங்களா BC ஈக்குவல் டு IXC அப்போ XC அப்படிங்கிறது வந்து என்னன்னா கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அப்போ XC நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 1/2 by FC ஓகேங்களா 1/2 by FC அப்போ F அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா F ஈக்குவல் டு என்னது ஃப்ரீக்வன்சி FRE ஃப்ரீக்வன்சி ஓகேங்களா Cங்கிறது வந்து என்னன்னா கெப்பாசிட்டன்ஸ் Cங்கிறது கெப்பாசிட்டன்ஸ் இதனோட யூனிட் வந்து ஃப்ரீக்வன்சியோட யூனிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபெக்ஸ் ஓகேங்களா கெப்பாசிட்டன்ஸ் நம்ம என்ன படிச்சோம் ஃபாரட் இப்போ என்ன இருக்கு So V equal to root of I square plus I square into R square plus X square into Z. இப்போ நம்ம V equal to இந்த I square கேட்டா I square வெளியே எடுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் I னு கிடைக்குமா I equal to என்னது சாரி I into root of R square plus X square அப்போ V என்ன ஒரு என்ன பெருக்கல் இருக்குது பெருக்கல் ஆகிடுமா V divided by I equal to root of R square plus XC square. கேட்டா அப்போ V by I அப்படிங்கிறது வந்து நமக்கு என்ன அது V by I equal to நமக்கு என்னன்னா impedance Z. ஓகேங்களா அப்போ Z equal to root of கேட்டா R square plus என்னது XC square. R square plus XC square. கர்ணம் அப்படிங்கிறதுமா அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு அடுத்துள்ள பக்கம் ரைட்டுங்களா இதுதான் ஆங்கிள் ரைட்டுங்களா அடுத்துள்ள பக்கம் அப்படிங்கிறது வந்து என்னது OA by என்னது OB அப்போ OA by என்னது OB அப்போ OA ஓட வேல்யூ என்னது BR OA ஓட வேல்யூ BR OB ஓட வேல்யூ B ஓகேங்களா அப்போ cos theta equal to theta vr by v அப்போ vr என்ன ஃபார்முலா நமக்கு ir vr equal to ir அப்போ v equal to என்னது iz மேல ஒரு i கீழ ஒரு i இருக்கு கேன்சல் ஆயிடும் அப்ப என்ன கிடைக்குது r by z அப்போ cos theta equal to r by z இதுதான் பவர் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறது தானே ஃபார்முலா ஓகேங்களா இப்போ இது வந்து என்னது வெக்டர் டயகிராம் நமக்கு இது ஓகே பேசர் டயகிராம் எப்படி வரையிறது அப்படின்னா இது பாருங்க
Next வந்து RLC series circuit பத்தி பாப்போம்.